அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைய போகிறோம் அதுவும் எப்படின்னா பாத்திரமே இல்லாமல் நம்ம மாவு பிசைய போகிறோம் அது மட்டும் இல்லைங்க கையில் ஒரு துளி மாவு கூட ஒட்டாமல் நம்ம மாவு பிசைய போகிறோம் சாஃப்டான சப்பாத்தியும் சுட போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் இன்றைக்கி சப்பாத்தி மாவும் எனக்கு தேவையானதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் பாத்திரத்தில் போகிறது இல்லைங்க இந்த கவரில் தான் சப்பாத்தி மாவு பெசைய போகிறேன் ஆச்சரியமாக இருக்கா ஆமாங்க தான் இந்த ஜிப்லாக் கவரில் தான் நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி மாவு பிசையப் போகிறேன் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்துக்கோங்க என்கிட்ட இந்த கவர் தான் இருக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நமக்கு தேவையான மாவை அளந்து இந்த கவருக்குள்ளே நம்ம போட்டுடலாம் நான் வந்து இந்த டம்ளரில் மூணு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன் இது வந்து அரை கிலோ சப்பாத்தி மாவு அளவை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க மூணு டம்ளர் மாவுக்கு நான் வந்து ஒன்றே கால் டம்ளர் தண்ணி தான் சேர்க்கணும் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்தி மாவு கரெக்டாக வராது இப்போ வந்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஏதாவது ஒரு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து மூணு டம்ளர் மாவுக்கு ஒன்றே கால் டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி எல்லாத்தையும் நம்ம ஊற்றிட்டு கவரை வந்து நல்லா டைட்டாக நம்ம கவர் பண்ண போகிறோம் சீல் பண்ண போகிறோம் சீல் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து மாவை ஃபஸ்ட்டு நம்ம கையை வச்சு நல்லா பெரட்டி விட்டுக்கணும் எல்லா பக்கமும் தண்ணி மாவு எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கணும் இந்த மாதிரி சீல் பண்ண பக்கம் ஒரு கை வச்சு பிடிச்சிக்கோங்க ஒரு கையில் நம்ம வந்து மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு நம்ம பாத்திரத்தில் போட்டு மாவு பிசைஞ்சிக்கிட்டு பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருக்கிறத விட இது வந்து ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷன் நமக்கு நம்ம பாத்திரத்தில் வந்து மாவு பிசைகிறத விட இதில் சீக்கிரமாகவே பிசைஞ்சிட முடியும் இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டு நம்ம பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா மாவு ரெடியாகிடும் இப்போ வந்து ஓரளவுக்கு ரெடியான மாதிரி தெரியுது நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக நமக்கு சப்பாத்தி மாவு ரெடியாக இருக்குது பாருங்கள் கவரில் கூட மாவு ஒட்டவே இல்லை செம்ம ஐடியாவாக இருக்குது இது இதே போல் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த ஐடியா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாவு பாருங்கள் எந்தளவுக்கு நமக்கு சாஃப்டாக கிடச்சிருக்கு இப்போ இதை வந்து ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன் கையே படாமல் மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு நம்ம இப்போ பாருங்கள் செம்மையாக ரெடியாகிருக்கு மாவு நமக்கு கவர் குள்ள பாருங்க ஒரு துளி மாவு கூட ஒட்டவே இல்லை நம்ம மிச்ச மாவு இருந்தால் கூட இதே கவரில் வச்சு சீல் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம் கையிலையும் மாவு ஒட்டவே இல்லை இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஊர்னதுக்கப்புறமா நான் வந்து சப்பாத்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா தின்னாக நம்ம வந்து தட்டி எடுத்துக்க போகிறோம் இதில் வந்து கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம சப்பாத்தியே தேய்ச்சி எடுத்துடலாம் ரொம்ப கனமாகவும் தேய்க்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப மெல்லிஸாகவும் தேய்க்கக்கூடாது ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ வந்து ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்தாச்சு ஏற்கனவே நான் வந்து தோசைக்கல்ல அடுப்பில் நல்லா காய வச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை தோசைக்கல்ல போட்டுடலாம் சப்பாத்தி சுடும்போது எப்போதுமே அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி உடனே உடனே திருப்பி போட்டு நல்லா அமுக்கி அமுக்கி விட்டோம்னா நிறைய பபுள்ஸ் வரும் இப்போ நம்மளோட சப்பாத்தி நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு இதை எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் இதை பிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு நமக்கு சப்பாத்தி சாஃப்டாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள் சூப்பர் சாஃப்ட் சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணிட்டோம் கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக இனி சப்பாத்தி சுட்டுடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பற்றினா ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்